ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விளாக் பை எம்கே. ஸோ இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க. எந்தெந்த கேட்டகரி இருக்குது? மேக்ஸிமம் யூடியூப் சேனல் நான் சேனல் பேரை நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். இப்போ எந்தெந்த வீடியோ போட்டால் நிறைய வியூஸ் சப்ஸ்கிரைப் கிடைக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் மேக்ஸிமம் எந்த வீடியோ போட்டால் நிறைய சப்ஸ்கிரைப் கிடைக்குது, எந்த வீடியோ போட்டால் சப்ஸ்கிரைப் கிடைக்கவே மாட்டேங்குது, வியூஸும் கிடைக்க மாட்டேங்குதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொன்ன மாதிரி தான் நம்ம வீடியோக்குள்ளே வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், யூடியூப் சேனலை பற்றி சொல்ல மாட்டேன். எந்த கேட்டகரி வீடியோன்னு தான், மொத்தம் 6 ஹெடிங் கணக்கு, 3 ஹெடிங் வந்து எந்த டைப்பில் வீடியோ போட்டால் வியூஸ் சப்ஸ்கிரைபெலாம் கிடைக்கிது சீக்கிரமாகவே அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்த்தலாம். அதுக்கு மூணு டைட்டில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் டைட்டில் வந்து கேமிங். நான் கேம் பற்றி இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். கேமில் என்ன நிறைய டைப்பில் சேனல்கள் இருக்குது, அதையும் தாண்டி கேம் விளாடுவாங்க தெரியுங்களா. கேம் அவங்க ஃபோனில் விளாடுறது, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கு நிறைய வியூஸ் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது என்ன தான் இருக்குதுன்னு தெரில, என்ன யூஸ் இருக்குன்னு தெரில, ஆனால் அந்த கேமிங் யூடியூப் சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபும் சீக்கிரமாகவே ஆகுது, வியூஸும் அதிகமாகவே கிடைக்கிது. இது நான் 4-5 சேனலை பார்த்துருக்கேன், கொஞ்ச நாள்லேயே நிறைய வியூஸும் சப்ஸ்கிரைபும் சீக்கிரமாக அடைஞ்ச சேனலாகவே இருக்குது. ரெண்டாவது ஏடிங் பார்த்தீங்கன்னா அரைச்சமாகவே அரைக்கிறது. அரைச்சமாக அரைச்சதுக்கு பழமொழி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ஒருத்தர் போட்டது ஒன்று போகிற மாதிரியும் அந்த மாதிரி வீடியோ நிறைய பேர் போடுறாங்க. இப்போ ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டானா அதே எடிட்டிங் போடுறது கூட ஒத்துக்கலாமோ, அதே வீடியோவை எடுத்து அவன் வாய்ஸ் பதில் இவன் வாய்ஸ் மாற்றி போட்டு கொஞ்சம் ஒரு சில டைலாக் இடையில போட்டு போடுவாங்க. பார்த்திங்கன்னா அந்த அரைச்சமாக அரைச்சதுக்கே நிறைய வியூஸும் கிடைக்கிது, சப்ஸ்கிரைபும் நிறையாவே கிடைக்கிது. இது ரெண்டாவது சேனல் அரைச்சமாக அரைச்சதுக்கு கணக்கு. ஏன்னா நான் வச்ச எடிங்க அதுதான், எதுக்கு தேவையில்லாமல் அவங்க மற்றவங்க போட்ட எடிங்க நீங்களே எதுக்கு போடுறீங்க தான் நான் கேட்பேன். சார், இப்போ ஒருத்தவங்க ஒரு பென்ஸ்டன் பண்ணனா அதே பென்ஸ்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம், அது வேறு கிராஃப் டைப்பில் வேறு டிஃப்ரெண்ட் கொண்டு வந்தேன். ஆனால் இந்த அரைச்சமாக அரைச்சம் பார்த்தா ஒருத்த கலாய்க்கிறது சரி, மீன்ஸ் இருந்தால் சரி, எது இருந்தால் சரி, அர்த்தம் போட்டதை அப்படியே கைப்பிடிச்சு இவன் வாய்ஸ் மட்டும் இவன் ஒரு சொந்த வாய்ஸ் போட்டு வீடியோ போடுறான். பார்த்திங்கன்னா அதுக்கும் சப்ஸ்கிரைப் லைக்ஸு கமெண்ட்ஸு வியூஸ் முதற்கொண்டு எல்லாம் ஹை லெவலில், அது ஷார்ட் டைமில் நிறையா வியூஸ் சப்ஸ்கிரைபெலாம் ஆகுது. மூணாவது மொக்க விடிங்க. ஸோ மொக்க விடிங்க எந்த கணக்கு சொல்கிறேன்னா, இப்போ எல்லோரும் நிறைய யூஸ் பண்ணிப்போம். ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஒருத்தவனே டஸ் மேட்ச், அந்த இதுலேருந்து டஸ் மேட்ச், மோஜி, டிக்டாக் நிறையா வீடியோ பார்த்துருப்போம் கூட. இன்னும் செம்ம அந்தமே இல்லாமல் மொக்க வீடியோங்களாம் எடுத்து போடுவானுங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒன்று என்னோடய லைஃப் டைம் எப்படி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி, ஒன்று நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது, எதுக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு காட்டணும், அதுதான் என்னோடய எடிங்க. சரி, உங்கள் வீட்டில் இங்கே இருக்கீங்க, சரி உங்கள் வீடு இப்படி இருக்கு அப்படி இருக்குது, அதெல்லாம் எது காட்டுறீங்க. நீங்கள் இப்போ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா, நீங்கள் ஒரு ஸ்டூடியோ, நீங்கள் தனியாக ஒரு ஸ்டூடியோ மாதிரி வச்சுருக்கீங்களா, அது காட்டினா சரி உங்கள் ஸ்டூடியோ எப்படி இருக்குது, நம்மளும் அது மாதிரி போட்டு புது யூடியூபர் வச்சா கூட அவங்க உங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இவங்க அதெல்லாம் காட்டுறதில்ல. இப்போ நான் என்ன தின்றேன், நான் என்ன பண்ண போகிறேன், சாப்பாடு ரிவியூவில் தரமாட்டாங்க, ஃபுட் ரிவியூ இருக்காது, நான் காலையிலேருந்து சந்தரிக்க என்ன பண்ண போகிறேன் அதை உங்களுக்கு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம். அந்த மொக்க வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைப் அதுவும் சேர்ந்தா வருது. சரி, இந்த மூணு ஹெட்டிங்கில் மொக்க வீடியோ போய் பார்த்தோம். சரி, அடுத்த மூணு ஹெட்டிங் என்னென்னா, நல்ல வீடியோ போட்டாலும் வியூஸ் கிடைக்காது, அது மூணு ஹெட்டிங்கில் தான். இன்னும் கேமிங் தான். கேமிங் பார்த்திங்கன்னா நிறைய டைப் சேனல் இருக்குன்னு நான் சொன்னேன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கேமியோட ட்ரிக்ஸை எப்படி, ஹிடா எப்படி, இந்த கேமுக்கு இந்த என்ன ட்ரிக்ஸ் இருக்குது, அந்த கேமில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, என்னென்ன ஃப்ரீ ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கேம் நல்லா விளாடலாம், அந்த மாதிரிலாம் டிப்ஸ் தர சேனல் நிறையவே இருக்குது. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் முன்னேறினதாக இல்லை, ஏன்னா அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் வியூஸ் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேராக இருந்துச்சு, கம்மியாக இருந்துச்சு. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கேம் புது புது கேம் வந்தால் புது புது கேம் அவங்க எடுத்து அது ரிவ்யூ பண்ணுவாங்க, கேமு
அது கேம் ஃப்யூச்சர் என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்கெலாம் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸே இருக்காது. நானும் அந்த மாதிரி சேனல் நிறையவே பார்த்துருக்கேன். ரெண்டாவது இது என்னன்னா புது விடியம். புது விடியம் கொஞ்சம் நல்லதாக போட்டால் யாரும் அந்த அளவுக்கு வீஸ் கிடைக்கிறதே இல்லை. பார்த்தீங்கன்னா மற்ற யாரும் போடாத இடத்த பற்றி போட்டுக்கலாம், இல்லை போட்டதை பற்றியே அதோட ஹிஸ்ட்ரி ஒரு சில அந்த ட்ராவல் பற்றி கேட்டிருந்தா இவன் ஹிஸ்ட்ரியே புதுசாக காட்டியிருப்பான். ஃபஸ்ட்லேருந்து என்ன நடந்துச்சு இது வரைக்கும் அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி கூட போட்டுப்பான். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே ரெஸ்பான்ஸ் அவ்வளோதுக்கு இருக்காது. நம்மளுக்கு இதுக்காக ஹிஸ்ட்ரின்னு சொல்லி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அந்த சேனல்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் சரி வியூஸும் சரி இது அந்த அளவுக்கு இருக்காது. இதனாலே பார்த்தீங்கன்னா நிறையா புது புது வீடியோங்க அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இது பண்ணுறாங்க. அதனாலேயே அர்ச்சமாகவே அரிக்கிறது கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கேட்டகிரியில் மூணாவது ஹெட்டிங் என்னன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோ. எவ்வளோதான் முக்கமுக வியூக்கு அவ்வளோ வியூஸு சப்ஸ்கிரைபு லைக்ஸ் எல்லாமே காடிச்சாலும் யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டாங்க. ஒரு யூடியூப் சேனல் 2000 சப்ஸ்கிரைப் இருந்தாலும் யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டு ஹெட்டிங் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக போட்டிருந்தாங்க வைங்க, கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த வீடியோவுக்கு வியூஸ் கிடைக்கிறதே இல்லை. அது என்னமோ தெரில. நான் ஒரு 2 சேனல் இது பண்ணேன். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000 சப்ஸ்கிரைபர் மேலே இருந்துச்சு. ஆனால் ரீசெண்டாக அவங்க வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டாங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோ சரி ஒரு 2 hour ஆச்சுன்னு போய் பார்த்தா வெறும் ஒரு 58 பேர் தான் பார்க்குறாங்க. ஏன்னா 2000 பார்த்தீங்கன்னா 2000 பேர் தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அந்த வீடியோ பார்க்குறாங்க. மற்ற யாருமே அது யூஸ்ஃபுல்லான வீடியோவே பார்க்கல. அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டால் கண்டிப்பாக வியூஸு சப்ஸ்கிரைபு லைக்ஸ் கமெண்ட் எதுவுமே வர்றதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 6 ஹெட்டிங் வச்சு சேனல் மேக்ஸிமம் பிரிச்சிருப்பேன். நீங்கள் தர ஒத்துழைப்பு மட்டும்தான் புது புது வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் கிடைக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு ஷேரும் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கன் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.